சென்னை ஆவடியில் மகளிருக்கான இலவச பயணத்தை அமைச்சர் சாமு நாசர் இனிப்புகள் வழங்கி துவக்கி வைத்தார். தமிழக முதல்வராக திமுக தலைவர் ஸ்டாலின் நேற்று பொறுப்பேற்றதை அடுத்து 5 பணிகளை மேற்கொள்வதற்கான பதிவேட்டில் கையெழுத்திட்டார். அதில் மகளிருக்கான இலவச பேருந்து பயணம் மேற்கொள்ள உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. இந்த நிலையில் சென்னை ஆவடியில் மகளிருக்கான இலவச பேருந்து பயணத்தை பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் துவக்கி வைத்தார். மேலும் பேருந்துகளில் பயணிக்கும் பெண்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சாமு நாசர், தேர்தல் வாக்குறுதிகளாக அறிவிக்கப்பட்ட பால் விலை குறைப்பு, மகளிருக்கான இலவச பேருந்து பயணம் உள்ளிட்டவைகளை முதலமைச்சர் பதவியேற்று கையெழுத்திட்டார். தற்போது அந்த திட்டங்களை மக்களிடையே துவக்கி வைப்பதில் பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்தாா்.